சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த ஆவிக்குரிய சிற்றின நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே நாம் அதற்கு முன்பதாக பார்த்தது போல, யூதர்களுக்கு தேவனை பற்றி அறிகிறதான அறிவு அவர்களுக்கு வெளிப்படையாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம், தேவனுடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தையும் அல்லது தெய்வத்துவத்தையும் நாம் நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாது. ஆகவேதான் இயேசுவை குறித்து அவர்களால் அவர் ஒரு தேவனுடைய குமாரன் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை கண்களால் அவர்கள் பார்க்க முடியாது. அவர் அற்புதங்களை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார், உண்மைதான். அவர் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவர் தைரியமாக ஒரு அதிகாரத்தோடு அவர் சொன்னார், உண்மைதான். ஆனால் இந்த நித்திய வல்லமை தேவனுக்கே உரியதான, கடவுளுக்கே உரியதான அந்த நித்திய வல்லமை அல்லது தெய்வத்துவம் என்பவைகள் ஆண்டவரிடத்திலே அவர்களால் தங்களுடைய வெளிப்படையான கண்களால் அவைகளை பார்க்க முடியவில்லை. இப்பொழுது அவைகளால் இவர்களால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக அவைகள் இல்லை என்பதை நாம் நிர்ணயித்து விட முடியாது. அநேகர் நீங்கள் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஞாத்திகர்கள் கடவுள் இருக்கிறார் என்றால் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பி என்று சொல்லி சொல்வார்கள். நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நாம் இப்பொழுது நம்முடைய உணர்ச்சிகளை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற உணர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது, எனக்கு இருக்கிற உணர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அதற்காக உணர்ச்சி இல்லை என்று சொல்லி யாரும் சொல்லிவிட முடியாது அல்லவா? உங்களுக்கும் உணர்ச்சி உண்டு, எனக்கும் உணர்ச்சி உண்டு. நாம் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது என்பதற்காக ஒரு காரியம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதே போலவே நம்முடைய தேவன், அவர் நித்திய வல்லமை உள்ளவர், அவரிடத்துல தெய்வத்துவம் இருக்கிறது, அவர் தேவனுடைய குமாரன், அவரிடத்துல தேவனுக்குரியதான குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்களினால் பார்க்க முடியாது என்பதற்காக அவரிடத்தில் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. அவர் நித்திய வல்லமை உடையதான தேவன், அவரிடத்தில் தெய்வத்துவம் இருக்கிற தேவனாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தேவனாக நம்முடைய மத்தியில் இருக்கிறார், தேவனாக அவர் அற்புதங்களை செய்கிறார், தேவனாக நம்மை அதிசயங்களை செய்கிறார். ஆகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் நித்திய வல்லமை உடையவர், அவர் தெய்வத்துவம் உடையவர். ஆமென்.